நீதிமன்றத்தில் இந்த அவசர மனு தொடர்பாக விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சி சிறப்பு செய்தி தமிழரசு. தமிழரசு, என்ன நிகழ்வு? தேவப்பிரியன், சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது வந்திருக்கின்றனர். இதில் அதாவது செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாவிட்டால் நீதிபதி மருத்துவமனைக்கு வந்து இந்த கைதை உறுதி செய்வது குறித்து அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்படலாம் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை சார்பில் சில ஆவணங்களும் நீதிபதியின் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பானது தற்போது நிகழ்ந்து வருகிறது. தற்போது இந்த அண்மை செய்தியானது நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது இன்று காலை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறி அவரது மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்திற்கு வந்து தற்போது இந்த நீதிபதிகளுடனான இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், நன்றி. தமிழரசி, செந்தில் பாலாஜி கைது என்பதை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்பான கலத்தகவலை பார்த்தோம். திரு லெனின், நீங்க தொடரலாம். அதாவது பிரச்சனை என்னன்னா, ஊழல் ஒழிப்பு அது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி எடுத்த நடவடிக்கை தவறு என்று குறை சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்து அதை மேம்படுத்த போறீங்க. நீங்க வந்து 9 ஆண்டு காலம் எதையும் செய்யல. அப்ப இதுதான் நடவடிக்கையாக இருக்கு. இது மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய எல்லா நிறுவனங்களும் இன்னைக்கு பொய்த்து போயிருக்கு. செபி எடுத்துங்க, அதானி வழக்குல, அதானி விஷயத்துல 20,000 கோடி ரூபாய் மொரிஷியஸ்ல ஒரு போலி நிறுவனத்தின் மூலம் அவர் சகோதரர் மூலமாக உள்ள வந்திருக்கு. 20,000 கோடி வந்தது உண்மையா இருக்கு, முகாந்திரம் இருக்கு, அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்ப தனக்கு வந்தா தக்காளி சட்னி, எதிரிகளுக்கு வந்தா ரத்தம் என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் ஒன்றிய அரசுக்கும் பாஜக அரசு பழிவாங்கும் அரசியலுக்கும் இருக்கே தவிர வேற எதுவும் இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா, அவர் மீது இது புது வழக்கல்ல. அவர் சொன்ன இவர் சொன்னதுதான் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு எதிர்கட்சி என்கிற நிலையில் அந்த ஊழலை ஒழிப்பதற்கு அவங்க வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல உண்மை இருக்கலாம், இப்ப வந்து விசாரணை இல்லாத வந்து இல்லாம கூட இருக்கலாம், அது வேறு. எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வழக்கு போட வேண்டியதானே, வழக்கு போட்டு நடத்த வேண்டியதானே. செல்வி ஜெயலலிதா மீது உள்ள வழக்கு வருமானத்தை மீறிய குற்றச்செயல் அந்த விஷயத்துக்கே வந்து யாரு வழக்கு போட்டது? அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தா திமுக தானே வழக்கு போட்டது. சுப்பிரமணிய சுவாமி தானே வழக்கு போட்டாரு. அன்னைக்கு பாஜக, இன்னைக்கு பாஜக இருக்கிற அவங்க தானே வழக்கு போட்டாங்க, நடத்தினாங்க, நடத்தி அது தீர்ப்பு வந்திருக்குல்ல. இப்ப இதையெல்லாம் நீங்க நின்று பார்க்கணும். அதனால வழக்கு போட்டாங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது, நடவடிக்கையில வந்திருக்கிற வெற்றியும் சொல்லணும். இப்ப இருக்கிற அதிமுக நீங்க அத மாதிரி செய்யுங்களா? சட்ட ரீதியா அது யார் தடுத்தது? நீங்களும் ஆண்ட கட்சி, ஏற்கனவே ஆண்ட அந்த அனுபவம் உண்டு. ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சட்ட நிபுணர்கள் அவங்க கைவசம் இருக்கிறார்கள், அப்படி நடத்துங்க. அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு இப்ப நீங்க செய்வதன் மூலம் என்ன விஷயத்தை நீங்க ஸ்தாபிக்கிறீங்க, அதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப ஒன்றிய அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, எதிர்கட்சிகள் இந்திய அளவுல ஒற்றுமை அடைந்து விடக்கூடாது, தனக்கு எதிராக வந்துடக்கூடாது. இதுவரையிலையும் தனக்கு எட்டு தூரம் வரலையும் எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த பாஜக இப்ப பக்கத்துல கர்நாடகாவில் படுதோல்வி அடைந்த பிறகு இடறி விழுந்து கிடக்கிறது. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மீதும் பாயிறீங்க. அப்ப இதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. எனவே இந்த அடிப்படையில வைத்து பார்க்கிற போது பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய அரசின் நிறுவனங்கள், அது ஈடியா இருக்கலாம், சிபிஐயா இருக்கலாம். சிபிஐ சொன்னது யாரு? கூண்டு கிளின்னு சொன்னது, வார்த்தையை சொன்னது யாரு? மோடி தானே. இன்னைக்கு அவரு கையில எப்படி இருக்கு? சுதந்திர பறவையாவா இருக்கு, கூண்டு கிளியா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவர்கள் கோலாட்டுவதற்கு தக்கவாறு நடவடிக்கை மேற்கொள்கிற ஒன்றாக மாறி போயிருக்கிற ஒரு கொடுமையை இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். எனவேதான் அப்படின்ற விமர்சனத்தை உச்ச நீதிமன்றம் சிபிஐ சிபிஐ சொன்னது உச்ச நீதிமன்றம்.